ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல். ஒன் ஸ்டாப் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் நஞ்சு கோடி கீழே இறங்குறதுனால அந்த பெண்கள் குண்டாவாங்களா, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ளசண்டாங்கிறது இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன், இது தான் ப்ளசண்டா. இது ஒரு பெண் கர்ப்பமான உடனேயே 6வது நாள்லேயே அந்த பெண்ணோட கர்ப்பையோட கர்ப்ப சுவரில், அதாவது வால்வாங்க, அந்த வாலில் வந்து இது ஃபார்ம் ஆகுது. இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை கொண்டதாக இருக்கும். வயிற்றில் இருக்கிற அந்த கரு வளர வளர இந்த ப்ளசண்டாவும் கூட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். 10 மாதம் வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாக்கிறது இந்த ப்ளசண்டா தான். 10வது மாதம் குழந்தை டெலிவரி ஆனதுமே இந்த ப்ளசண்டாவும் அதோடைய வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுவும் அழிஞ்சிரும். 10 மாதம் வரைக்குமே இது இருக்கும். இந்த ப்ளசண்டாவோட முக்கிய வேலையே கர்ப்ப காலத்தில் அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களையும் ஆக்சிஜனையும் எடுத்துகிட்டு போகிறது தான் முக்கியமான வேலை. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைட்டு வர CO2, இரத்த கழிவு, இது எல்லாத்தையும் வெளியே தள்ளுறது இந்த ப்ளசண்டா தான். தாய்க்கும் சேய்க்கும் ஒரு முக்கியமான இணைப்பு பாலமாக இருக்கிறதே இந்த ப்ளசண்டா தான். அது மட்டும் இல்லாமல் தாய் என்ன உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவில் ஒருவேளை வைரஸ் பாக்டீரியா கூட இருக்கலாம், இந்த ப்ளசண்டா தான் அதை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளசண்டாவோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க, ஆன்டீரியர் போஸ்டீரியர்ன்ட்டு. நம்மெல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோடனே இது என்ன பொசிஷன் அப்படிங்கிறத எதுக்காக பார்ப்போம்னா, என்ன பேபிங்கிறத கணிக்கிறதுக்காக. ஆன்டீரியர்னா பாய், போஸ்டீரியர்னா கேளுங்கிறத கணிக்கிறதுக்காக நம்ம பார்ப்போம். ப்ளசண்டானா இது எங்கே வேணால் கர்ப்பப்பையோட உட்சுவரில் எங்கே வேணால் அது ஃபார்ம் ஆகலாம். படத்தில் காட்டியிருக்க மாதிரி ப்ளசண்டா ஆன்டீரியர் போஸ்டீரியர் பொசிஷனில் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகம். இதே கர்ப்ப வாயிலேருந்து 2mm கொஞ்சம் தள்ளி இருந்துச்சுன்னா அதை லோ லையிங் ப்ளசண்டாங்கிறாங்க. அதை கர்ப்ப வாயை ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை ப்ளசண்டா ப்ரிவியாங்கிறாங்க. 7வது மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, அதாவது 32வது வாரம். அந்த ஸ்கேனில் இந்த பிரச்சனை கண்டுபிடிச்சாங்கன்னா 38வது வாரத்தில் அடுத்த ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா 7வது மாதத்தில் தான் குழந்தையோட தலை கீழே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து நார்மல் டெலிவரிக்காக அது ரெடி ஆகிட்டுருக்கும். அந்த டைமில் இந்த ப்ளசண்டா கர்ப்பவாயை அடைச்சிச்சுன்னா நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே கிடையாது. இந்த லோ லையிங் ப்ளசண்டா பிரச்சனை யாருக்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம் அப்படின்னா, 1க்கு மேற்பட்ட சிசரின் பண்ணியிருப்பாங்கள்ல, வயிற்றில் கட்டி இருக்கும், அதுக்காக ஒரு சிலர் ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேபிக்கு சிசரின் பண்ணால் செகண்ட் பேபி சிலருக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் அதிகங்கிறாங்க. 2வது ரீசன், அதிகமாக டிஎன்சி நடந்துச்சுன்னா இந்த லோ லையிங் ப்ளசண்டா ஃபார்ம் ஆகும். டிஎன்சினா ஒரு சிலருக்கு கரு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தங்கவே செய்யாது, 2-3 வாட்டி கன்சீவ் ஆனாலும் அந்த கரு தங்காமல் போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி அவங்களே அபார்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு சிலர், அந்த மாதிரி இருந்தாலும் இந்த பிரச்சனை ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகங்கிறாங்க. 2வது, கர்ப்பமாகிற தாய்க்கு உடம்பில் ரத்தமே இல்லாமல் இரத்த சோகை இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை வருமா. அதனால தான் கன்சீவாக இருக்க டைமில் நல்ல ஹெல்த்தியான ரத்தம் ஊடுற உணவுகளை பார்த்து சாப்பிட சொல்லுவாங்க. அடுத்து கர்ப்பப்பையில் 2 கரு இருந்துச்சுன்னா, 2 கருனா ட்வின் பேபிஸ் இருந்துச்சுன்னா இந்த லோ லையிங் ப்ளசண்டா வர்றதுக்கு சான்சஸ் அதிகங்கிறாங்க. அடுத்து குழந்தையோட வெயிட்டு 3.5 கிலோ விடைக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த நஞ்சு கொடி தாழ்வு பிரச்சனை வருமா. அதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட மாதம் போனதுமே கம்மியான கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி உணவுகளை சாப்பிட சொல்லுவாங்க. ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கலாம், ஆனால் கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணணும் இந்த டைம்லலாம். அடுத்த காரணம், லேட்டாக ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களுக்கு இந்த லோ லையிங் ப்ளசண்டா வருமா. அதாவது 40 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆகிறவங்களுக்கு அவங்க கர்ப்பப்பையெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு சான்சஸ் அதிகங்கிறாங்க. மது பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வருமா. லோ லையிங் ப்ளசண்டாவாக இருக்கிறது 2mm இருக்கிற அந்த ப்ளசண்டா மேலே நகர்ந்து ஆன்டீரியர் போஸ்டீரியராகவும் ஆகலாம், இல்லை அந்த கர்ப்பவாயை மூடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. கர்ப்பவாயை மூடுனா ப்ளசண்டா ப்ரிவியா ஆயிரும், இது கண்டிப்பாக சிசேரியனுக்கான சான்சஸ் தான்.
இப்போ லோ லையிங் பிளசண்டா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்கலாம். இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, கண்டிப்பாக சீசெக்ஷன் தான் பண்ணுவாங்க. அடுத்த குறை பிரசவத்துக்கான சான்சஸ் கூட அதிகம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசவ டைமில் பிரசவ வலி வராமலே அவங்களுக்கு இந்த ப்ளீடிங்கெல்லாம் நிறைய போகுமா, ப்ளீடிங் போகிறதுனால அந்த அம்மா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க, இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும். அடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெலிவரியில் இந்த நஞ்சுக்கொடி தாழ்வரகம் பிரச்சனை இருந்துச்சுன்னா செகண்ட் டெலிவரியிலே இதே பிரச்சனை தான் கண்டினியூ ஆகும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸ்கேன்லேயே ரிஸ்க் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாங்கன்னா அவங்க டாக்டர்ஸே சொல்லுவாங்க கம்ப்ளீட் பெட்ரெஸ்டில் தான் இருக்கணும், எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்ட்டு. அதே மாதிரி ட்ராவல்லாம் கூட பண்ணவே கூடாது, ஏன்னா இதுக்கு குறை பிரசவத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்கிறதுனால அவங்க வீட்டில் இருந்தால் தான் சேஃபாக இருக்கும். இந்த லோ லெவல் பிளசண்டாங்கிற ப்ராப்ளம் 100 பெண்களுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி பிளசண்டா ப்ரிவியாங்கிறது 10 தான் இருக்குமா. அதனால் நம்ம எதை பற்றியும் கவலைப்படாமல் கன்சீவ் ஆன டைமில் நமக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னாலே உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும். பிளசண்டாங்கிறது குழந்தைக்கு எல்லா சத்துக்களையும் கொடுக்குற ஒரு முக்கியமான பொருள். அதனால் நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அதுவே போதும். இந்த நஞ்சுக்கொடி பிரச்சனை இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே எங்கள் ப்ரெக்னென்சி சீரீஸில் நஞ்சுக்கொடி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு எங்கள் ஊரில் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை கூட பார்த்துக்கலாம். இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் போட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காமல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதும். இந்த டைமில் டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு சில இன்ஜெக்ஷன்லாம் போட சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி அயன் டேப்லெட்டு, ஃபோலிக் ஆசிட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டிங்கன்னா தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்கும்போது அப்படியே நம்மளால் படுத்தெல்லாம் கண்டினியூஸாக தூங்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எழும்பி உட்காந்துக்கோங்க. இந்த டைமில் உங்கள் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். முன்னே இல்லை லோ லையிங் பிளசண்டா பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு உடல் எடை வந்து அதிகமாகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அதை பற்றி இன்னும் நான் சொல்லலைன்னு பார்க்குறீங்களா? கடைசியாக நான் சொன்னேன்ல டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்கன்ட்டு, அப்படி பெட் ரெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக உடல் எடை ரொம்பவே அதிகமாகுமா. நார்மலாக பெண்களுக்கு கன்சீவான டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் இந்த பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஒரு இடமும் மூவ் ஆகாமல் அப்படியே கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் உடம்பு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அப்படி சொன்னேன். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஒரு நல்ல குழந்தைய நம்ம பெற்றெடுக்கிறது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் பிறக்கிற குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஃபிட் ஆகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.